சிவகாசியை அடுத்த திருத்தங்களில் துப்புரவு பணியின் போது கழிவுநீர் தொட்டியின் இடுக்கில் சிக்கிய இளைஞரை மீட்கும் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பது உள்ளிட்ட கூடுதல் தகவல்களை தர நமது செய்தியாளர் செந்தில் காத்திருக்கிறார். செந்தில், தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலை என்ன? அந்த ஊழியரை மீட்க எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? நிச்சயமாக, அதாவது அயரன் ஐஸ்கிரீமுக்கு சொந்தமான கழிவுநீர் தொட்டியில் ஏற்பட்ட கசிவை சரி செய்வதற்காக சென்னையிலிருந்து வந்த 4 வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளிகள் அந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த ஏற்பட்டதில் ஒருவர் ஸ்ரீபால் என்கிற தொழிலாளி அந்த இடர்பாட்டில் சிக்கிக் கொண்டார். தொடர்ந்து காலை முதல் 6 மணி நேரத்திற்கு மேலாக அவரை வெளியே மீட்பதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. இரண்டு புறம் தொடர்ந்து மண் சரிவு ஏற்பட்டு வந்திருந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் அவரை மீட்பதற்கு முடியாத ஒரு சிரமத்தில் சந்தித்துள்ளனர். தொடர்ந்து தற்பொழுது இரண்டு பக்கமும் பிளைவுட் தடுப்பு மண் சரிவை நிறுத்தி அவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். செந்தில், எவ்வளவு அடி ஆழத்தில் அந்த ஊழியர் மாட்டியிருக்கிறார்? அவரை மீட்பதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏதேனும் சிறப்பான உபகரணங்கள் ஏதேனும் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? அது குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது இவர் வந்து தரையிலிருந்து 10 அடி ஆழத்திற்குள் இவருடைய உடல் வந்து சிக்கியுள்ளது. தொடர்ந்து இவரை மீட்பதில் வந்து எந்த விதமான ஒரு உபகரணங்களும் இல்லாத நிலையில் தீயணைப்புத் துறையினர் தவித்து வருகின்றனர். குறிப்பாக பேரிடர் மேலாண்மைக்கும் அல்லது இதுவரை அமைப்பு தகவல் சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த பணியில் இதுவரை தீயணைப்புத் துறையினர் ஈடுபடவில்லை. தொடர்ந்து இவர்களே இந்த உடலை வெளியே மீட்டு விடலாம் என்றும் பொதுமக்களுடைய உதவியோடு தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நன்றி செந்தில் உங்களுடைய தகவல்களுக்கு. சிவகாசி அடுத்த திருத்தங்களில் துப்புரவு பணியின் போது கழிவுநீர் தொட்டியின் இடுக்கில் சிக்கிய இளைஞரை 4 மணி நேரத்திற்கும் மேலாக மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்.